அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருடனும் நான் பரிமாறிக்கொள்கிறேன். இந்த நாளுங்கிறது வந்து வெறும் கிறிஸ்மஸ் திருநாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதத்துக்கு மட்டும் நம்ம வந்து எடுத்து வைத்து விட முடியாது. ஏன்னா ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான மக்கள் இதை கொண்டாடுவதற்கு காரணம் என்பது ஒரு காலநிலை, அதாவது காலத்தில் ஒரு காலம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ பனிகாலம் சொல்கிறோம், குளிர்காலம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு இருக்கிற மாதிரியே அந்த ஐரோப்பிய கண்டத்தில், அதாவது இந்த டெம்பரேட் ரீஜியனில், போலார் ரீஜியன்லலாம் பகல் நேரமும் இரவு நேரமும் கிட்டத்தட்ட சமமாக இருக்க போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம டிராபிக்கை ஒட்டி இருக்கோம் இல்லையா, அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில், இல்லை இந்த டிராபிக்கல் ரீஜியன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. டிராபிக்கல் ரீஜியன்னா எதுன்னு உங்களுக்கு தெரியும். பூமத்திய ரேகைக்கு மேலே ஒரு 23 டிகிரி, அதே போல் கீழே ஒரு 23 டிகிரி, டிராபிக் ஆஃப் கேன்சர் முதல் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை தான் நம்ம வந்து டிராபிக்கல் ரீஜியன்னு சொல்கிறோம். ஸோ பெரும்பாலான அந்த பகுதிகளில், அதாவது இந்த ஈக்குவேட்டருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், 12 மணி நேர பகலும் 12 மணி நேர இரவும் கிட்டத்தட்ட வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது இது வந்து வேரியாகும் அந்த காலநிலைக்கு தகுந்தாற் போல். சில மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பகல் என்பது அதிகமாக இருக்கும், சில மாதங்களில் உங்களுக்கு வந்து இரவு என்பது அதிகமாக இருக்கும். பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய அளவில் வித்தியாசம் என்பது இருக்காது இந்த இரவுக்கும் பகலுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இரவு என்பதும் பகலும் என்பதும் ஓரளவுக்கு நெருக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும், சமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துடலாம். டெம்பரேட் ரீஜியனில், அதாவது இந்த மிட் லேட்டிடியூட் ரீஜியனில், போலார் ரீஜியன்லலாம் அப்படி வந்து இருக்கிறது கிடையாது. இப்போ இந்த கிறிஸ்மஸ் திருநாளுங்கிறது ஐரோப்பிய கண்டத்திலிருந்து அதிகமாக கொண்டாடப்பட்டு அதன் பிறகு தான் அது வந்து உலகம் முழுக்க வந்து பரவ ஆரம்பித்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலநிலையை, அதாவது டிசம்பர் 21ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு சேஞ்ச். இதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து பகல் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க போகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் திருநாளை அவங்க வந்து டிசம்பர் 25ல முன்னிறுத்தி அதை வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காரணமாக தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியாலஜி என்பது இருக்கிறது. ஸோ அதை இங்கே நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறேன். இந்த விஷயம் தொடர்பாக நம்ம நிறைய தகவல்களை அறிவு பசி சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ அதிக நேரம் இல்லாத காரணமாக நம்ம நேரடியாக காணொலிக்குள்ளாக போய்விடலாம். இப்போ நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் என்பது உங்களுக்கு தெரிந்தது தான். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கையை நெருங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வடகிழக்கு இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் அதனுடைய மையப்பகுதி நிலவி கொண்டிருந்ததை நம்மால் காண இயல்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது இலங்கையின் கடலோர பகுதிகளில் உள்ளே ஊடுருவ இருக்கிறது. அதன் பிறகு 26/12/2022 ஆகிய நாளை மறுநாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நாளை மறுநாள் தான், இது வந்து நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலி தானே. இப்போ 24/12/2022 இந்த காணொலியை 11:40 நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். நாளைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், அதாவது கிறிஸ்மஸ் திருநாளுக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது 20 நிமிடங்கள் தான். இப்போ 25ஆம் தேதி என்பது அடுத்த 20 நிமிடங்களில் வந்துவிடப் போகிறது. ஸோ 25/12/2022 அன்று இலங்கையில் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சற்று வலு குறைந்து கூட அது வந்து கரையை வந்து கடக்கலாம். தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையில் கூட அது கரையை எட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இல்லை, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையிலேயே அது இலங்கையினுடைய வடகிழக்கு கடலோர பகுதிகளில் கரையை கடந்து அதன் பிறகு அது குமரிக்கடல் பகுதிகளை 26ஆம் தேதி வாக்கில் அடைய இருக்கிறது. அது வரையில் அது இலங்கையினுடைய நிலப்பகுதிகளில் தான் நகர்ந்து கொண்டு இருக்கும். அப்போ இலங்கையினுடைய நிலப்பகுதிகளில் அது இருக்கும்போது இலங்கையில் கனமழை தான் பதிவாக போகுது. 25/12/2022 கிறிஸ்மஸ் திருநாள் அன்று இலங்கையில் தென்கிழக்கு கடலோர பகுதிகளில், அம்பாறை மாவட்டத்தில், மட்டக்களப்பு சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்துலேயுமே, பட்டிக்குலாவை தான் நான் வந்து சொல்கிறேன், பட்டிக்குலாவை தான் தமிழில் வந்து மட்டக்களப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த பகுதிகளெல்லாம் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். யாழ்ப்பாண மாகாணத்தில், திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகளில், வவுனியா வனப்பகுதிகளில், கிளிநொச்சி சுற்றுவட்டார பகுதிகளில், புத்தாலம், மன்னார் மாதிரியான பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். கொழும்பு சுற்றுவட்டார பகுதிகளிலும் அந்த சுழற்சியானது மென்மேலும் நகர்ந்து குமரிக்கடல் பகுதிகளை அடையும் பொழுது மழை வாய்ப்புகள் வந்து இருக்கும். அது குமரிக்கடல் பகுதிகளில் நெருங்க முற்படுகையில் தென்கடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் நல்ல வலுவான மழையை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வடகடலோர மாவட்டங்களில்
இன்று மாலை இரவு நேரங்களில் மழை வந்து பதிவாக தொடங்கிவிட்டது. சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. நுங்கம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் இதுவரையில் 10 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அதே போல தான் மீனம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட 12 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. காரைக்காலில் 6 மில்லிமீட்டர் அளவு மழையும் நாகப்பட்டினத்தில் 3 மில்லிமீட்டர் அளவு மழையும் இதுவரையில் பதிவாக இருக்கிறது. ஸோ அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாக தொடங்கிவிட்டது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இந்த சுழற்சியானது மென்மேலும் உங்களுக்கு இலங்கையை நோக்கி நகரும் பொழுது கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதில் மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. அது குமரிக்கடல் பகுதிகளை அடையும் பொழுது 25/12/2022 அது இலங்கையில் கரையை கடக்க முற்படும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தென் கடலோர மாவட்டங்களில் அங்கங்கே மழை வந்து பதிவாக தொடங்கிவிடலாம். அதன் பிறகு அது குமரிக்கடல் பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அது மேலும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது ஆப்வியஸ்லி நம்ம டிஸ்கஸ் செய்தது தான் அது எவ்வளோ நெருக்கத்தில் கடல் பகுதிகளில் நிலை கொண்டு அதன் பிறகு அது வந்து மேற்கு நோக்கி நகர்றதோ அந்த அளவிற்கான மழை வந்து கிடைக்கும். நிச்சயமாக நல்ல மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதே போல் நெல்லை மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகலாம். நண்பர்கள் சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட பதிவு பண்ணியிருந்தீங்க, கடந்த வீடியோவில் அறிகுறிகளே தென்படவில்லை, ஏன்னா சுழற்சி முதல்ல நகரட்டும், நகரும் பொழுது அந்த அறிகுறிகள்லாம் தென்படும். இன்று காலை வரையில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அறிகுறியும் இல்லை. மழை பதிவாகுவதற்கான அறிகுறிகளே சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பகுதியில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களை கேட்டால் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இரவில் வந்து நல்ல மழையே பதிவானது. குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஓரளவு குறிப்பிட்டு கூறும்படியான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நிச்சயமாக ஒரு 15 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தான் குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாக இருக்கும். ஏன்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லையா அந்த மலையோட இன்டென்சிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து லைவாகவே பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அந்த நேரத்தில் நேரலையில் கூட நான் வர்றதுக்கு முயற்சி பண்ணேன், பட் அது ஒரு பொது இடமா இருந்தது. அந்த இடத்துல நேரலையில் வந்து நம்மளால் வந்து ரொம்பலாம் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து கட் பண்ணிட்டேன். நிறைய பேர் குறுக்க குறுக்க நடமாடிட்டு தான் இருப்பாங்க. மழை அதிகமாக பெய்யக்கூடிய நேரத்தில் அவங்க முடிவுகள் எடுப்பாங்க இல்லையா, அப்போ வீட்டுக்கு போகணுமா இல்லை அங்கே வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அது ஒரு பொது இடங்கிறதுனால தான் என்னால் வந்து ரொம்ப நேரம் அந்த நேரலையை வந்து தொடர முடியல. அண்டு அந்த சத்தத்தில் வந்து நம்மளால் வந்து பேசவும் முடியாது. அப்படி பேசினாலும் உங்களை கேட்குறதுங்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே வந்து இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணலை அந்த நேரத்தில். நேரலையில் வரும்பொழுது கூட நான் சும்மா காட்டினேன் மழை வந்து குரோம்பேட்டில் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் தோழர்களே, சுழற்சி வந்து இலங்கையில் வந்து கரையை கடக்கப் போகுது, அதன் பிறகு குமரிக்கடல் பகுதிகளை அடையப் போகுது. நிச்சயமாக தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போகிறது கிடையாது. தமிழக உட்பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். இப்பயே பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் பகுதிகளில் 5 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. திருவள்ளூராக திருவுரா சொந்திங் அதை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதி தான் அங்கே வந்து 5 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சுழற்சி மென்மேலும் உங்களுக்கு வந்து தென்மேற்கு திசையில் நகரும் பொழுது உங்களுக்கு வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளாக இருக்கட்டும், அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய உட்பகுதிகளாக இருக்கட்டும், உட்பகுதிகளின் சில இடங்களாக இருக்கட்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். மேற்கு உள் மாவட்டங்களிலும் மழை வந்து பதிவாகலாங்க, ஏன்னா சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு அரபிக்கடல் பகுதிகளை நோக்கி தான் போகுது இல்லையா. குமரிக்கடல் பகுதிகளை அடைந்து அது அதன் பிறகு மேற்கு நோக்கி நகரும் பொழுது அது வந்து விண்டை வந்து புல் பண்ணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ரெயின்ஃபால் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். தென் உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும். பட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அது எவ்வளோ நெருக்கத்தில் வருது, அதுதான் இங்கே வந்து மேட்டராக இருக்கிறது. அதாவது அது எவ்வளவு க்ளோஸாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கோ நெல்லை மாவட்டத்திற்கோ வருதோ அந்த அளவிற்கான மழை இன்டென்சிட்டி என்பது வந்து இருக்கும். அது கொஞ்சம் தொலைவில், அதாவது தெற்கு நோக்கி இன்னும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா தெற்கு இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதிகளை அது அடைந்ததென்றால் உங்களுக்கு மழை இன்டென்சிட்டியில் சிறு மாறுதல்கள் வந்து இருக்கலாம். அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லாமல் அது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் வந்து நிலை கொண்டு அதன் பிறகு அது விலகி சென்றதென்றால் நிச்சயமாக ஒரு சிறப்பான மழையை நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ எப்படி நடக்குதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த நாட்களில் அதை பின்தொடர்ந்து பார்க்கலாம். பிற்பகல் நேர குரல் பதிவில் காணொலியில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் செய்யலாம். இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவுக்கு இது போதுமான தகவல்களாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன். நம் மழை அளவுகளை கூட உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சில பகுதிகளின் மழை அளவுகள் இதுவரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் பட்டியலை நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில்
அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய வீடியோஸ்க்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.